அவவும் பால்ல குளிக்கிறான் பன்னீர்ல குளிக்கிறான் நான் பணத்திலே குளிக்கிறேன்டா பணம் பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க ஆனா உன் இடுப்புல ரெண்டு கட்டு நோட் பாஞ்சிருக்கு எடா வெளிய இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க என் இடுப்புல பணம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் டேய் நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும்போதே இந்தியாவுல எத்தனை முடிச்சவங்க இருக்கான்னு எண்ணிட்டு தான்டா பிறந்தேன் எடா இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இனிமே இந்த வீட்ல பணம் என்றவனுக்கு இடுப்புல வேட்டி இருக்க கூடாது உடம்புல சட்டை இருக்க கூடாது ஒத்த கோமரத்தோட என்னனு எண்ணி முடிஞ்ச உடனே கூலி வாங்கிட்டு போங்கடா நாய்களா டேய் ஏண்டா ஏன் வேட்டி ஊருவறே டேய் நில்லுடா வேட்டி எடுத்து துடியாங்க ஏய் என்னது ஏன் கலட பண்றீங்க ஐயா கலட பண்ணல ஐயா உன் சம்சாரத்தை குழந்தை பாத்தையா என்ன சொல்ற நிஜமா வாடா சொல்றேன் எங்க பாத்த பொள்ளாச்சி சந்தையிலங்க பறந்தது பொட்ட புளியாமுங்க புள்ள பேர் கூட அமுதா அமுதான்னு கூட்டாங்க பொள்ளாச்சி பிள்ளை கூட தான் சேர்த்திருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சான் சொல்றதுல உண்மையா ஐயா நான் கோயில்ல கூட போய் சொல்லிருவேன் உங்கள்ட்ட போய் சொல்லிட்டு உயிரோட போக முடியுமாங்க இந்த கலெக்ஷன் பூரா அவனே வச்சுக்க சொல்ல ஐயோ அந்த நாய்க்கு பணத்துக்கு பேப்பர் வித்தியாசம் தெரியாதுங்க எங்க போறீங்க குழந்தை பாக்க ஆளுங்க வேண்டாம் வேண்டாம் தனியா போலாம் போற வழியில சாமி போ ஊர் இருக்குங்க பரவாயில்லை இந்த கிளாஸ் மூணாம் வகுப்பு டி பிரிவு ஐயா இந்த கிளாஸ்ல இருக்க புள்ளைங்க எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க ஐயா சரி நீ போ வாளவாடி ரூட்ல ஓடுற 9ஆம் நம்பர் 10ஆம் நம்பர் 11ஆம் நம்பர் பஸ் எல்லாம் உங்களுக்கு தானே ஆமா ஒரு நாளைக்கு அந்த பஸ் எல்லாம் ஓடுனா என்ன கலெக்ஷன் பண்ணும் 40000 இந்த இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு நாளைக்கு அந்த ரூட்ல உன் பஸ் எதுவுமே ஓட கூடாது பஸ் மட்டும் இல்ல காலி டயர் கூட ஓட கூடாது குழந்தைங்களா எல்லாரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா ஐயோ இன்னைக்கு இந்த ரூட்ல பஸ் வரவே வராது எவனோ என்னமோ பண்ணிவிட்டான் அதனால ஐயாவோட கார் லைனா நிக்குது பாரு யார் யார் எந்த ஊருக்கு போகணுமோ கொண்டு போய் விடுவாங்க போயிருங்க போங்க வாழவாடி போற பேபிஸ் மட்டும் இதுல இருங்க வாங்க கூட்டிட்டு இதெல்லாம் பாய் படுக்கலாம் இதெல்லாம் குப்பாளர லாரியாடா நீ சீர் கொண்டு வரங்க ஏ மோர் கொண்டு போய் பண்ணாட பசங்க டேய் இதெல்லாம் ஆட்ட காருக்குள்ள இருக்கு உடா பாட்டங்க இது சாமிக்கு நான் அந்த கடைங்க வெளியில வா இந்த ஊருக்கே ஒண்ண நேந்து விட்டுறேன் வா மவனே போட போய் போறீங்க போங்க அங்க பாருங்க போங்க போங்க அவங்க ஊர்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க போமாங்க ஏமா நீ ஜீப்ல வரல நான் நடந்தே போயிடுறேன் நோ ப்ராப்ளம் அடேங்க அப்பா உங்க பொண்ணு எனக்கு இங்கிலீஷ் அள்ளி வீசுது இத்தனை பேர் ஜீப்ல வராங்க நீ மட்டும் ஏமா நடந்து போற எங்க அம்மா யார்கிட்டயும் எதுக்காகவும் நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் வரல இப்ப ஜீப்ல ஏறி வந்திரு உங்க அம்மா கேட்டா பஸ்ல தான் ஏறி வந்தேன்னு போய் சொல்லிரு வாசிக்கு தகுந்த மாதிரி பேசுங்க இனிமே அப்படியே பேசுறங்க இங்க பாரு நீ வரலன்னா இவங்க எல்லாம் ஜீப் விட்டு இறங்கிடுவாங்க என்ன அப்படிதானே ஆமா 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 உன்னால இவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் நடக்கணுமா என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம் நான் வரேன்
இதுல யாருக்குடா ஸ்டாங்கு யாருக்குடா லைட் எனக்கு ஸ்டாங்க போடுற இவனுக்கு லைட்டா குடுறான் இந்தடா ஸ்டாங்கு லைட் என்னடா மேல என்னடா கேட்ட டீ கேட்டுங்க எப்படிடா கேட்ட ஸ்டாங்க அவனுக்கு குடுறான் லைட்டா குடுறான் வாடா நீ எவ்வளவுடா 1.5 ரூபாய் நீ குடுக்குற 1.5 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டா போட்டு கூப்பிடுவே அப்படியே கூட பழக்கம் ஆயி போச்சுங்க என்னடா பழக்கம் எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் டே கலெக்டர் னு கூப்பிடு இன்ஸ்பெக்டர் போய் டே இன்ஸ்பெக்டர் னு கூப்பிடு மந்திரி போய் டே மந்திரி னு கூப்பிடுறடா நாயே இது டீ கடைன காடி பரவால்ல கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா அவனுக்கு ரெண்டு காலை போடுறானே என்னடா அவங்க முண்ட மாட்டடா போவீங்க நாயங்களா இனிமே நாட்ல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கே வாழைப்பழம் கொடுங்க சார்ங்க கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுங்க சார்ங்க இட்லி வேணும்னா இட்லி கொடுங்க சார்ங்க இப்போ கொண்டாட்டிய கூட என்ன வேணுதா கூப்பிடு போங்கடா பாட்டி என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா பஸ் வந்து நிக்குது மொத்தம் கூட்டம் இங்க தான் வரப்போகுது டீ போட ரெடி ஆகிக்க ஏய் பஸ்க்குள்ள பாத்தியா ஒண்ணும் தெரியலையே அப்புறம் என்னாச்சு சொல்றேன் அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு அம்மா ஏய் வாடி போய் டீ சாப்பிடலாம் ஐயோ எனக்கு வேண்டாம் நீ போய் சாப்பிடு சரி இந்த நான் போய் சாப்பிடுறேன் அவ யாருன்னு தெரியதா தெரியலையே அட என்னப்பா 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சிட்டு ஓடுனானே அந்த கேடிவே அவனா இது கடன் வாங்கும் போது முடி இருந்தது திருப்பி கேட்டுவாங்களோன்னு மொட்டை அடிச்சிட்டு வந்திருக்கான் 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான் ஒரு டீ கொடுங்க என்னங்க டீ மட்டும் தானா வட போண்டாலாம் வேண்டாமா ஒண்ணு வேண்டாம் ஒரு டீ குடிக்கவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க பாவ காசு இல்ல போட்டிருக்கேன் அங்க பாரு அங்க பாரு வாயை பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னம் தோப்புல மொத்த துணியை உருவி உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம் ஏற சொல்லி அங்கிருந்து ரெண்டு தேங்காய் புடிங்க போட சொல்லலாம் அப்பதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும் சிந்தாமணி நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலட்ட பண்ணியா இல்லையே உன்னை வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா இப்ப வேண்டாம் அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்களை வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சிக்கலாம் யார் யார என்ன பண்றாங்கன்னு பாருங்க பாடு பீ
என்ன கடை வச்சிருக்க? டீ கடை? என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்றியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? அட வாழைப்பழம்யா? டேய் தெரியுதுடா, அப்புறம் என்ன கேக்குற? இந்த பழத்தை என்னால தூங்க முடியலையா? எங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா? அப்ப நான் வாழைப்பழம் நீங்க எப்படி? பழனிக்கு போ. பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிரதமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிரதம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்ப என்ன பண்றது? போடாங்க. இந்தாடா நீ தின்றா. டேய் இங்க வாடா. உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன். இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது. டேய் தேஞ்சு போன 50 வயசு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு குவெஸ்டின் பண்ற. போடா ராஸ்கல். யோ. ஆ உங்க கடை டீ நல்லா இருக்குமா? ஏ நல்லா இருக்காதுன்னு அந்த பண்ணடையா சொன்னானா? ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி? அவர் ஃபார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும், அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? ரெண்டு. மாஸ்டர் டூ டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி ரெண்டு கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. டேஸ்ட் கன்ஃபார்ம். இங்க வா. கந்தசாமி இவ்ளோ கேட்டுட்டு இருக்க, மர மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்துச்சு. இதுன்னா ஒரு வழி பண்ணிருப்பேன். இதுக்குதான் சொல்றது, பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா. அத பால்ல கலக்குறதா? பால்ல. ஓ அது வயல்ல கலக்குறது. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பல்லி. கந்தசாமி என்னப்பா அங்க பாரு. தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணி உருவி பெண்ட் எடுத்திருப்பேன். என்ன இருக்கிறது 50 ரூபாய் தானே? இப்ப இத வச்சுக்கோங்க, மீதி அப்புறமா கொடுத்துறேன். எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவேன்? ஊர்ல நம்மள மாதிரி இடிச்சு வாயிருக்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வரிசை அடிக்கிறதா? சரி இதை நீயே வச்சுக்க, ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன பாரு, இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியலன்னு வையே, இதுலயே தொங்கிரு. ஐயோ பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். என்னமா
இப்ப கடன் தள்ளாடு. ஏமா இத சொல்றதுக்காகவே இவ்வளவு தூரம் வந்தே? அம்மா எனக்கு இருக்கிறது ஒரே தான்.